எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அயலி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸுங்க. இது வந்து ஜிஃபை ஆப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இது ஒரு 8 எபிசோடு, ஒரே ஒரு சீசன் தான். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க, எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பாங்க. இப்போ வாங்க விமர்சனத்துக்குள்ளே போவோம். சமீபத்தில் பிக்பாஸ் விக்ரமன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், பூமர் அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசுகிறதும் செய்ய விடாமல் தடுக்கிறதும் தான் பூமர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அப்படி ஒட்டுமொத்த பூமர்களும் ஒரு ஊரில் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதைத்தான் அப்பட்டமாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு இந்த டைரக்டர். அயலி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயலி வந்து ஒரு சிறு தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபடுற ஒரு கிராம மக்கள். அந்த கிராம மக்கள் வந்து ஒரு சில காரணங்களாக வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. வீரப்பண்ணை அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக இடம்பெயர்றாங்க. எதுக்காக அந்த ஊர் இடம்பெயர்றாங்க அப்படின்னா, முன்னே இருந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொரு வேற ஊர் பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து அயலி தெய்வம் வந்து கோவிச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம அயலி தெய்வத்தோட வேற ஒரு நகரத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீரப்பண்ணை அப்படிங்கிற ஊர் வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் புது விதமான கட்டுப்பாடுகள்லாம் போகிறாங்க. என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வயசுக்கு வந்த, அதாவது பெண் குழந்தைகள் வந்து வயசுக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பெண்ணுமே அந்த கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் அந்த கோயிலில் போகக்கூடாது. சின்ன குழந்தைகள் மட்டும்தான் அங்கே போகணும். அதுவும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி. இப்படி நிறையா பிற்போக்குத்தனமான சட்டங்களை விதித்து அந்த ஊர் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிறாங்க. அந்த ஊரில் 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு புது ஹெச்எம் வராங்க. அந்த ஹெச்எம் வந்து எல்லாத்தையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. கல்விங்கிறது எல்லாத்துக்கும் சமமானது, நீங்கள் எல்லோரும் படிக்க வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் சொல்லியும், ஆனால் அங்கே பெண் குழந்தைகள் வந்து 8வது 9வதுக்கு மேலே தாண்டதே இல்லை. இந்த நம்ம ஹீரோயின் பொண்ணு, அதாவது தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற பொண்ணு மட்டும் 10வது வரைக்கும் போகிறாங்க. எப்படி 10வது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட சக மாணவிகள், அதாவது சக தோழிகள் வந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அவங்க பக்க கஷ்டத்தை எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஏஜ் அட்டன் பண்ணதை மறைச்சு 10வது படித்தே ஆகணும்னு சொல்லி 10வது படித்து எழுதி முடிச்சிருக்காங்க. வீட்டில் யாருக்குமே சொல்லவே இல்லை. இவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணதை யாருக்குமே சொல்ல, இவங்க அம்மா மட்டும் சொல்கிறாங்க. இவங்க அம்மாவையும் இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி யாருக்கிட்டையும் எல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரோட சட்டங்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக மாறுது. இறுக்கமாக மாறினதுனால அந்த ஊர் ஆண்கள் வந்து அந்த பெண்கள் மேலே ரொம்ப வன்கொடுமை நடத்துகிறாங்க. அதாவது அநியாயத்துக்கு அந்த பெண்களை, அநியாயத்துக்கு அந்த பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி அடக்குமுறை ஆளாகிறாங்க அந்த ஊர் பெண்கள். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, தான் பண்ணையா என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அந்த பெண்களுக்கு சொல்லி, கல்வினா என்னன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஊரை எப்படி திருத்துறாங்க அப்படின்னு சொல்கிறதான் இந்த கதையினுடைய சாராம்சம். பொதுவாக வெப்சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு த்ரில்லரு, ஹாரரு இந்த மாதிரியான சப்ஜெக்டை வச்சு தான் கொண்டு போவாங்க. அப்போ தான் வந்து சஸ்பென்ஸை வச்சு வச்சு கதையை வந்து இழுத்து கொண்டு போக முடியும். ஆனால் இந்த படம் ரொம்ப ரியலாக இருக்கும், சஸ்பென்ஸ் எல்லாம் பெருசாலாம் இருக்காது. ஆனால் அவங்களை எந்த விதத்துலையும் போர் அடிக்கவே அடிக்காதுங்க. இது கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை பேசக்கூடிய ஒரு படங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை டைரக்டர் அங்கங்கே தூவிக்கிட்டே வர்றாரு. பல இடங்களில் டைரக்டர் ஆம்பளைகளுடைய பொது புத்தியை சிறப்பாலே அடிச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்பாயிலர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நான் எனக்கு என்னெல்லாம் பாதிச்சது அப்படிங்கிற மட்டும் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல வந்து சகத்தோழி, அந்த தமிழ்ச்செல்வியினுடைய ஒரு தோழி வந்து கல்யாணமாகி அந்த ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு இறந்துக்குவார். இறந்த உடனே அந்த படத்தினுடைய கால்மேட்டில் போய் நின்றுட்டு அந்த பொண்ணு இப்போ நான் என்ன பண்ணுக்கணுமா அப்படின்னு சொல்லி கதையை அழுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 16 வயசே உள்ள ஒரு குழந்தை படத்துக்கு முன்னாடி அந்த வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நான் என்ன பண்ணுக்கணும்னு கேட்குறது வந்து இந்த சமூகத்தை கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அதாவது அயலி வந்து ஒரு பொண்ணு காதலிச்சா அப்படிங்கிறதுக்காக நம்ம கிராமத்தை வந்து சாபம் பண்ணி இப்படி சபிச்சிட்டா
ஆனால் அந்த பையன் வந்து காதலிச்சாங்கள அந்த பையனோட ஊரில் இதே மாதிரி தான் வந்து அந்த தெய்வங்கள் வந்து சபிச்சுக்குமா, அந்த ஊரில் பசங்கள்லாம் வயசுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்குவாங்களா, இது என்ன எல்லா சட்டதிட்டங்களும் பெண்கள் மீதே பாயுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்போம். அந்த இடம் வந்து நம்மளை எல்லாரையுமே வந்து ஒரு பெருசாக யோசிக்க வச்சுருக்காரு டைரக்டர் அந்த சின்ன டைலாக் மூலிமா. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் வந்து ஆக்ஸிமொரானிக்னு சொல்லுவாங்க. ஆக்ஸிமொரானிக் அப்படின்னா எதிர்மறையாக பேசும் வாக்கியங்கள், அதாவது அதை வந்து பொதுவாக நெகட்டிவ் சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இந்த டைரக்டர் அதை பாசிட்டிவ் சைடாக சொல்லியிருப்பார். அது எப்படி சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் எல்லாம் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பொலிட்டிக்கலி தப்பான விஷயங்கள். ஆனால் அந்த ஊரில் ஒரு திகடம் இருப்பான், அந்த திகடம் மட்டும்தான் பேசுகிறது எல்லாமே பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஊரில் பேசுகிற எல்லாருமே தப்பான விஷயங்கள் பேசுவாங்க. சித்தாந்தங்களுக்கு நம்முடைய தமிழ் சித்தாந்தங்களுக்கு அடிப்படையிலேயே தப்பான விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அந்த ஊரில் பேச முடியாத வாய் பேச முடியாத ஒருத்தர் இருப்பார், அவங்க கரெக்டாக யோசித்து பேசுவார், பேசுவார் இந்த சென்ஸ் ஆக்ஷன் காமிப்பார். இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குங்க. கடைசியாக கிளைமேக்ஸில் பிற்போக்குவாதம் அடிப்படையிலேயே வந்து ஒரு நம்ம சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பைத்தியம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காரு டேரக்டர். ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. நீங்கள் 8 எபிசோடு தான், உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடும் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் போகும், எந்த இடத்துலையுமே போகடிக்காது. சில இடங்கள்ல உங்களை கண்டிப்பாக கண்கலங்க வச்சுருக்கோம். அந்த பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே வந்து ரொம்ப பகிரங்கமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமம் வந்து ரொம்ப பிற்போக்கான கிராமம். ஏன் இந்த கிராமம் வந்து ரொம்ப பிற்போக்காகவே இருந்துக்கு 5-6 வருஷமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அது சொல்ல மாட்டாரு, காமிச்சிருப்பாரு. டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, டீ கடை கிடையாது. அதாவது எங்கெங்கெல்லாம் மாடர்ன் டாக்ஸ் வர்றதுக்கான வழிவகைகள் இருக்கோ அது எதுவுமே அந்த ஊரில் இருக்காது. அது அப்படி ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு. இத்தனைக்கும் அந்த கதையை வந்து 90களின் பிற்பகுதியில் தான் நடக்குது, ஆனாலுமே இந்த எந்த விஷயமே இருக்காது. அப்போ அந்த மக்கள் வந்து அடிப்படையிலேயே எஜுகேட்டே ஆக மாட்டாங்க. அவங்க அந்த பழைய கருத்தை மட்டுமே முன் வச்சு நடந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாரு. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறியிருப்பாங்க, ஆனால் இது எதுவுமே வராமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த படத்தில் தோ பரமசிவம் ஐயாவுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட் கொடுத்ததுக்காக ஒரு டைலாக் ஒன்று போகிற போக்கில் ஒன்று வச்சுருப்பாங்க. மனசு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த படம் பார்த்து முடித்தோடனேயோ இல்லை படம் பார்க்கறதுக்கு முன்னாடியோ தோ பரமசிவம் ஐயா எழுதுன தெய்வம் என்பதோர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குங்க. அந்த புக்கோ இல்லை ரொம்ப சின்ன புக்கு தான், 60-70 பக்கம்தான் இருக்கும் அந்த புக்கோ. இல்லை அப்படின்னா ஷா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதுன சாமிகளின் பிறப்பும் மிகப்பும், இந்த ரெண்டு புக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. சிறு தெய்வங்கள் எப்படி உருவாகுது, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த பெண்களினுடைய மாதவிடாய் இந்த பிரச்சனையை வந்து ஆண்கள் ஒன்று வந்து ரொம்ப புனிதப்படுத்திக்கிறாங்க, இல்லை அப்படின்னா அது ரொம்ப தீட்டுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக படுத்துறாங்க. அது ஒரு நார்மலான நேச்சுரல் விஷயம், அதை எப்படி பெண்கள்கிட்டருந்து அணுகணும் அப்படிங்கிறத அந்த பொது புத்தியில் சில கற்பனைகள்லாம் இருக்கும் இல்லையா ஆண்களுக்கு, அதை எல்லாத்தையும் அடித்து உடச்சி செருப்பால் அடிச்சிருக்காங்க கிழக்கு. இந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆண்கள் பார்க்கணும், அதை விட ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டு பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பெண்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 2 hour ஒரு வெப்சீரீஸில் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் விஷயத்தை இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எங்கேயுமே பேசப்படவே இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த ஆண்டின் சிறந்த படமாக அயலி வந்து கண்டிப்பாக வரும். அது நிறையா அவார்டுகள் கிடைக்கணும் அப்படி சொல்லி அந்த படக்குழுவினர் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல படம். உண்மையிலே இது குடும்பங்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.